வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் வந்து இன்றைக்கி ஈவினிங் டைம் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கலங்க. வெளியே வேற மழை பெய்யுது. இப்போ வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு பாப்கார்ன் தாங்க செய்ய போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து பாப்கார்ன் விதை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது வந்து மஞ்சத்தூளுங்க, இது வந்து தேங்காய்ங்க. தேங்காயை ஊற்றி செய்ய போகிறோம். வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சால்ட்டுக்குள்ளது செய்ய போகிறோம் பாப்கார்ன். ரெண்டாவது வந்து ஸ்வீட் செய்ய போகிறோம். ஸ்வீட் கனி வந்து நான் வந்து இந்த மாதிரி பட்டர்ஸ்காட்சி சிரப் வச்சுருக்கேங்க. இதை வச்சு நான் ஸ்வீட்டுக்கு செய்கிறேன். இப்போ வாங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இல்லை தேங்காய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் போதும். இப்போ தேங்காய் ஊற்றியாச்சுங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து நாம் எடுத்து வச்சுருக்க அந்த மஞ்சத்தூள், உப்பு, அப்புறமா அந்த பாப்கார்ன் விதை எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்துடலாங்க. கண்டிப்பா பாப்பா ஏன்னா மஞ்சத்தூள் இப்போவே போட்டாதாங்க நல்லா பிடிக்கும். அதனால் வந்து நான் மஞ்சத்தூளும் இப்போவே போட்டிருக்கேன், உப்பும் இப்போவே போட்டிருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கணுங்க. லைட்டாக வறுத்து எடுத்துட்டு அடுப்பு சின்ன தான் வச்சுருக்கேன் நான் வந்து. கொஞ்சம் சூடானதும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவாங்க, இல்லைன்னா மேலே வந்து தெரிச்சிடுவோம் டப் டப்னு. இப்போ நம்ம வந்து ஒரு மூடி போட்டுடலாங்க. இப்போ இதில் மூடி வச்சுருச்சுங்க. மூடி வச்சுட்டு இப்போ அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேங்க. சத்தம் கேட்டு பாருங்கள், டக்கு டக்குன்னு வெடிக்கி. அந்த வெடிக்கிற சத்தம் அடங்கி வச்சுன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இதை வந்து கையை வச்சு கொஞ்சமாக குலுக்கி விட்டுக்கணும், இல்லைன்னா கீழே அங்கங்கே ஒரு ஓரமாக நிற்கிறதெல்லாம் அப்படியே நின்றுங்க. அதை எண்ணெயோட ஒட்டிக்கிடும், அதனால் கொஞ்சம் குலுக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு அந்த சத்தம்னா இல்லைங்க, அடங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். பாப்கார்ன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. எடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுங்க. சில இது விதை வந்து அப்படி பொரியாமல் இருக்கும், அது வந்து நம்ம திறக்கிற டைமில் வந்து அப்படி வெடிச்சிரும் டப்புன்னு. பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து தட்டிக்கலாங்க ஒரு பிளேட்டில். இப்போ அதுக்குல நம்ம வந்து அதே கடாய் வச்சாச்சுங்க. திரும்பவும் நம்ம ஸ்வீட் செய்யணுவாங்க பாப்கார்ன். அதனால் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே என்ன பாருங்கள், நல்லா ஊற்றிருச்சு பாப்கார்ன். இப்போ இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேங்க. போதும் இந்த அளவுக்கு எண்ணெய். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் திரும்ப பாப்கார்ன் விதையை போட்டு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்வீட்குள்ளே பட்டர்ஸ்காட்சி அந்த சிரப்பு வச்சு தான் நம்ம சேர்க்குறோம். அதனால் இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சும்மா ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக பாப்கார்ன் விதை கொடுக்குறோம். போட்டாச்சுங்க. இப்போ இதை வந்து லைட்டாக போய் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துட்டு திரும்ப மூடி போட்டு மூடி எடுத்துக்கிறோம்.
போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ மூடி போட்டு வச்சுருக்கோங்க. இப்போ இந்த பாப்கார்ன் ரெடி ஆகட்டும். சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சத்தம் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது, அதனால் பக்கத்தில் போகிறது கொஞ்சம் மயமாக இருக்குங்க. திறக்கச்சிலே ஒன்று வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெடிக்க ஆரம்பிச்சிருது. மூடி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வச்சுருக்க அந்த பட்டர்ஸ்காட்ச் சிரப்பை இதோட சேர்த்து ஊற்றிக்குவாங்க. சிரப் ஊற்றிக்கலாங்க பட்டர்ஸ்காட்சில். அது ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ கடாய் வந்து சூடாக இருக்குது. அப்போ நம்ம சேர்த்தாதாங்க அது வந்து நல்ல அந்த இனிப்பெல்லாம் பிடிக்கும். நல்ல வாசமாக இருக்குது இந்த பட்டர்ஸ்காட்ச் சிரப்பு சேர்த்ததும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. போதுங்க. அவ்வளோதான், நம்ம சால்ட் பாப்கார்னும் ரெடி ஆயிடுச்சு, ஸ்வீட் பாப்கார்னும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வேற ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சைடு இருக்கிறது வந்து ஸ்வீட் பாப்கார்னுங்க, இந்த சைடு வந்து சால்ட்டுக்குள்ளது. நான் இப்போ ரெண்டையுமே டேஸ்ட் பண்ணிட்டேங்க. எனக்கு சால்ட்டை விட இந்த ஸ்வீட் பாப்கார்ன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.